ஹாய் மக்களே, நாங்க எல்லாருமே விழுப்புரம் கொண்டாட்டத்துக்கு வந்துடுறோம். நீங்களும் மறக்காம வந்துருங்க. அக்டோபர் 1st அன்னைக்கு மறக்காம வந்துருங்க. நம்ம விழுப்புரத்துல பாத்தீங்கன்னா பாரம்பரிய கொண்டாட்டம் நடக்குது. விழுப்புரத்தை பத்தி பிளஸ் என்ன மைனஸ் எல்லாம் சொல்றேன் சொல்லிருக்காங்க. அதுக்காக கண்டிப்பா பாக்கணும். ஐடியா இருக்கு. என் பேர் அருண், நாங்க விழுப்புரம். அக்டோபர் 1st அன்னைக்கு நியூ பஸ் ஸ்டாண்ட் நியர் பை விழுப்புரம் கொண்டாட்டம் கொண்டாட போறாங்க. அக்டோபர் 1st நாங்க குடும்பத்தோட கலந்துக்க போறோம். யூடியூபர் தேடி இடவில் இருக்காங்க, அவங்க வராங்க தெரியும். ஸ்ரீராமும் வராங்களா? நாங்களும் எக்ஸைட்மெண்ட் இருக்கோம். நீங்களும் வாங்க. விழுப்புரத்துல இதான் ஃபர்ஸ்ட் டைம் நடக்குது. நம்ம 30 வருஷத்தான பாரம்பரியத்தை பத்தி நல்லா எடுத்து வச்சு தெரியாத விஷயங்கள் என்ன சொல்ல போறாங்க. இந்த ப்ரோக்ராமுக்கு நீங்க வந்தீங்கன்னா விழுப்புரத்துல இவ்வளவு சாதனையாளர்கள் இருக்கிறாங்களா அப்படின்றத எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். சார்ந்த பாரம்பரியமான ஏதோ விழா மாதிரி சொல்லியிருக்காங்க. எனக்கும் சின்ன வயசுல இருந்த போல பார்த்தது கிடையாது. போய் பார்த்து எனக்கு ஆசையாக தான் இருக்கு. நான் கேள்விப்பட்டேன் ப்ரோ, நமக்கு வந்து அக்டோபர் 1st தான் விழுப்புரம் கொண்டாட்டம் நடத்துறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இதோட ஆட் பார்த்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 மாசத்துக்கு முன்னாடியே வந்துட்டு இந்த ஆட். நாங்களாம் ரொம்ப ஆவலாக இருக்கோம். பாரம்பரியம் கலாச்சாரம் எல்லாமே வந்து காட்டப்படுது. நம்ம விழுப்புரத்தோட பெருமைகள்லாம் சொல்லப்படுது. கண்டிப்பாக நாங்கள் ஃபேமிலியோட கலந்துக்கு போகிறோம். இந்த பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் மற்றும் இயற்கை திருவிழா, ரத்த தானம் மற்றும் இலவச மருத்துவ முகாம், பாரம்பரியம் கலை நிகழ்ச்சிகள் எல்லாமே இயற்கை சார்ந்ததாகவே எல்லாம் பண்ணுறாங்க. இட்ஸ் அ வெரி யூஸ்ஃபுல் திங் வச்சுக்கோங்களேன். ரத்த தானம்லேருந்து இலவச முகாம் ஃபார் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் பண்ணும்போது இட்ஸ் வெரி ஹாப்பி திங். நீங்களும் கண்டிப்பாக கலந்துக்கணும். அண்ட் திஸ் இஸ் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் தே ஆர் கண்டக்டிங். நீங்கள் எல்லாரும் வரணும், நாங்களும் வருவோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் டைம் நம்ம விழுப்புரத்தில் நடக்கிறதாக நான் கேள்விப்பட்டேன். சிலம்பாட்டம் பார்க்கறதுக்காக குழந்தைங்களை கூட்டிட்டு வரலாம். 1st ஞாயிற்றுக்கிழமை ஸ்டூடெண்ட்ஸு காலேஜில் படிக்கிறவங்க எல்லாருக்குமே லீவ் உள்ள அந்த சண்டேல வந்திருக்கிறதுனால ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கு ப்ரோ. அதில் அவங்க சொன்னதை பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம கல்ச்சுரல் டான்ஸு, நம்ம அக்ரிகல்ச்சர், அது சம்பந்தமாக உள்ள விவசாயிகள், விவசாய மக்கள், ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறவங்க, அந்த பரதநாட்டியத்தில் நல்ல கலையில் உள்ளவங்க எல்லாருக்குமே விருது வழங்குறது, அந்த கலை நிகழ்ச்சிகள் மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் காமிக்கிறது. ஏன்னா இப்போ உள்ளவங்க எல்லாருமே இந்த மொபைலில் கேமு, ஃப்ரீ ஃபயர் அந்த இதிலே வந்துட்டாங்க. அது இல்லாமல் இது புதுசாக வந்து எல்லோரும் பார்த்து சரி இப்படின்னு ஒரு கலை இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம விழுப்புரத்தில் கொண்டு வராங்க. எங்களோட சொந்த ஊர் பார்த்துக்கிட்டிங்கன்னா மன்னார்குடி தான். நாங்கள் மன்னார்குடியாக இருந்தாலும் இந்த விழுப்புரம் கொண்டாட்டத்தை கண்டிப்பாக பார்க்கணும் அப்படிங்கிறத ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கும் ப்ரோ. அப்புறம் பள்ளி மாணவர்கள் பார்த்திங்கன்னா அவங்களுடைய திறமையை வெளிக்காண்ட விதமாக நிறைய கலை நிகழ்ச்சிகள் வந்து நடத்த போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாரம்பரிய விளையாட்டுகள், இன்றைக்கு பார்த்திங்கன்னா விளையாட்டுகள் நிறைய அழிஞ்சிட்ருக்கு. பழைய விளையாட்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கோப் இருக்குது. அது மூலமாக தான் வந்து புதிய விளையாட்டுகள்லாம் வளர்ந்துச்சு. இருந்தாலும் இந்த பழசை மறந்துட்டோன்றதுக்காக கொண்டாட்டம் வந்து பழைய விளையாட்டுகளை வந்து மீட்டெடுக்கும் விதமாகவும் இந்த நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. பாரம்பரிய விளையாட்டுகள்லாம் நடக்குது. அக்டோபர் 1st புதுபசன் பக்கத்தில் தான் இருக்குது. நானும் ஃபேமிலியோட போகிறேன், நீங்களும் ஃபேமிலியோட ஜாயின் பண்ணிக்கோங்க. சாதனையாளர்களை செலக்ட் பண்ணுறாங்க. பர்டிகுலராக விழுப்புரம் மாவட்டம்லேருந்து செலக்டட் பீப்புள்ஸாக யாரெல்லாம் சாதிச்சிருக்காங்களோ அவங்கள மட்டும் செலக்ட் பண்ணி அந்த ஆர் கிவிங் சம் கிஃப்ட்ஸ். நீங்கள் கண்டிப்பாக வரணும், வந்து கம் அண்ட் என்ஜாய். அண்ட் ஃபார் த ஹோல் டே இட்ஸ் கோயிங் டு பி அ கிரேட் ஈவெண்ட்டாக. இதெல்லாம் நடத்தி அவங்களுக்கு விருதும் வழங்குறாங்க. இது வந்து ஒரு நல்ல முயற்சி. ஒரு 1st இப்போ நிகழ்ச்சி நடக்குது இல்லைங்களா? இப்போ நான் என் பையனை கூட்டிட்டு ஃபேமிலியோட வரப்போகிறோம். நீங்களும் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும், பார்க்கறதுக்கே நல்லா இருக்கும். இப்போ பழைய விளையாட்டுகள் எல்லாமே நம்ம மறந்து போயிட்டோம். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா உங்கள் பிள்ளைங்களையும் சேர்க்கணுன்ற ஒரு கான்ஃபிடென்ட் வரும். நீங்கள் வந்து எல்லாரும் வந்து கலந்துக்கோங்க சரிங்களா? விழுப்புரத்தில் சேர்ந்த ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக வந்து அந்த ப்ரோக்ராமுக்கு வந்து பார்க்க வேண்டிய ஒரு நிகழ்ச்சியாக எனக்கு படுது. ஸ்டாலெலாம் பார்க்கறேன் நான், நிறைய நிகழ்ச்சிகள், போட்டி, கேம்ஸு எல்லாம் வராங்கண்ணா. நானும் பார்க்க வரோம், நீங்களும் பார்க்க வரோம். கலை நிகழ்ச்சி நடக்குது, டான்ஸு, கேம்ஸு நிறைய நடக்குது, நாங்களும் பார்க்க வரோம். அக்டோபர் 1st நீங்களும் பார்க்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நானும் வரேன். அக்டோபர் 1st விழுப்புரம் கொண்டாட்டம் சண்டே நடக்குது, கண்டிப்பாக எல்லாருமே வாங்க. நாங்களும் எங்கள் ஃபேமிலியோட வருவோம், ஜாலியாக செலிப்ரேட் பண்ணிட்டு போகலாம். நாங்களும் விழுப்புரம் கொண்டாடத்துக்கு வரோம், நீங்களும் ஃபேமிலியோட விழுப்புரம் கொண்டாடத்துக்கு வந்துடுங்க. நீங்களும் கண்டிப்பாக வந்துடுங்க. விழுப்புரம் கொண்டாட்டத்துக்கு நாங்கள் ஃபேமிலியாக வரோம், நீங்களும் எல்லாம் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணுங்க. மன்னார்குடியிலேருந்து விழுப்புரம் கொண்டாட்டத்துக்கு வரோம், நீங்களும் கண்டிப்பாக எல்லாருமே விழுப்புரம் கொண்டாட்டத்தை வந்து பாருங்க. இயரிங்ஸ், பேங்கிள்ஸ், நெக் செட், பிரைடல் செட், சுவாமிக்கு தேவையான அனைத்து அலங்கார பொருட்களும் கிடைக்கும் ஒரே இடம் நம்ம கே கே ரோட் உள்ள ராம் காஸ்மெட்டிக்ஸ் விழுப்புரம். ஃபுல் டீடைல்ஸ் ஆன் டிஸ்கிரிப்ஷன்.